உங்களுக்கு தொலை முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஞாபகப்படுத்துவது முகாமினுக்கு பிரயோஜனம் அளிக்கும் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தொடர்ந்து தகவலுக்கு செல்வோம் உன்னுடைய மரண நேரத்தில் சஞ்சலப்படாதே உன்னுடைய இறந்து போன உடம்பிற்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படாது உற்றார் உறவினர்கள் உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார் உனது ஆடைகளை களைவார் குளிப்பாட்டுவார் கபன் அணிவிப்பார் உன்னுடைய வீட்டை விட்டு வெளியாக்குவர் என்ற புதிய வீட்டிற்கு அழைத்துச் செல்வர் உனது ஜனாசாவிற்கு வரும் பலர் உன்னை அடக்கம் செய்வதில் அவர்கள் அமல்களை வீணாக்கி விடுவர் மற்றும் சிலர் உனது வாழ்வில் உமது வாழ்நாளில் ஒரு முறையாவது உனக்கு நல்லதை சொல்லி தந்து இருக்க மாட்டார்கள் உன்னுடைய பொருட்கள் உன்னை விட்டு பிரிக்கப்படும் உன்னுடைய திறப்புகள் புத்தகங்கள் பைகள் செருப்புகள் ஆடைகள் உன்னுடைய குடும்பத்தில் தீண் இருந்தால் அவைகள் செய்து விடுவார்கள் உறுதியாக விளங்கிக்கொள் உனது பிரிவால் உலகம் கவலைப்படாது பொருளாதாரம் தடைப்படாது உன்னுடைய உத்தியோகத்தில் கதிரைக்கு வேறொருவர் வருவர் உனது சொத்து வாரிசிற்கு போய்விடும் அந்த சொத்திற்கு உன்னிடம் கேள்வி கேட்கப்படும் நீ மரணித்தவுடன் முதலில் செல்வது உனது பெயரையே எனவே உனது குடும்ப கௌரவம் பட்டம் பதவி உன்னை ஏமாற்றி விட வேண்டாம் உன்னை பற்றி கவலை கொல்லப்படும் கொல்லப்படுபவர்கள் உன்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள் பாவம் அன்று நண்பர்கள் சில தினங்களுக்கு உன்னை நினைப்பார் உன் குடும்பத்தினர் சில மாதங்கள் கவலைப்படுவர் மக்களுடன் உன்னுடைய தொடர்பும் முடிந்துவிட்டது உண்மையான உனது வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பம் மறுமை உன்னை விட்டு நீங்கியது அழகு சொத்து ஆரோக்கியம் பிள்ளைகள் மாளிகை மனைவி உனது எதனை தயாரித்து வைத்துக் கொள்வாய் இவ்விடயங்களில் ஆசவை பரலூர் தொழுகை நபல் தொழுகை இரகசிய தர்மம் நல்ல செயல்கள் தகச்சுத் ஞாபகப்படுத்துவது முகாமினுக்கு பிரயோஜனம் என்று நாங்கள் பார்த்த விடயம் உங்களுக்கு தொலை வைக்கும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உன்னுடைய மரண நேரத்தில் சஞ்சலப்படாதே தொடர்பான தகவலை தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்